தம்பி, ரொம்ப ராசியான வீடு இது. எவ்வளவோ பேர் கேட்டு பார்த்தாங்க, ஆனா நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனா உங்களோட இன்னசென்ட்டான கோணம் எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இனிமே நீங்க ஓஹோன்னு இருக்க போறீங்க. நானும் ஓஹோன்னு இருக்கணும்னா கொஞ்சம் ஹோல்டு பங்கு அடிச்சுக்கிறேன். தம்பி, மகாலட்சுமி வர நேரமாச்சு, சீக்கிரம் இந்த கதவை தந்து உள்ள போங்க. புரியுது புரியுது. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு எப்படி 50 லட்சம் ரூபான்னு யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும்போது கெஜ்ரிவால் எப்படி டெல்லி சிஎம் ஆனாரு தெரியல. எல்லாம் லக்கு தான் தம்பி. ஈவினிங் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, அவசரமா அமெரிக்கா போகணும், வீட்டை வித்து கொடுன்னு கேட்டான், லிக்விட் கேஷ் வேணும்னு கேட்டான், உங்ககிட்ட காசு இருந்தது வித்து கொடுத்துட்டேன். எல்லாம் லக்கு தான் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அட, அது கிடக்கட்டும். மணி 10 ஆகுது, கடை வேற ஓபன் பண்ணிருப்பாங்க. சரக்குக்கு காசு ஏதாவது? அதான் அன்னைக்கு கொடுத்துட்டேனே. அட, உங்க கையால வாங்கி தண்ணி அடிச்சா போத 2 நாளைக்கு நிக்குது. குடிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. இந்த கிளம்பு. இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? செருப்பு இங்க தானே விட்டு போனோம், தெளிவா தானே இருக்கிறோம். எங்க அந்த தொங்குது? பனி வேற பெய்து, காய்ச்சல் வேற இருக்கு. ஏன் நைட் கதவு திறக்கல? என் பையன் நைட் எல்லாம் பனியில படுத்திருந்திருக்கான். யாரா இருந்தாலும் 10 மணிக்கு மேல கதவு திறக்காது. இஷ்டம் இருந்தா இல்லன்னா வீட காலி பண்ணிட்டு போயிடு. என்னைய புள்ள வளர்த்திருக்க, எதை பேசணும்னு வ்யவஸ்த இல்ல? நிறுத்தியா, வயசு பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. உன் புள்ளைய தத்தியா வச்சுக்கிட்டு என் புள்ளைய பேசிக்கிட்டு இருக்க? என் பையனை பத்தி பேசுற மரியாதை கட்டுறோம். என் வீட்டிலேயே வாடகை இருந்துகிட்டு என்னைய எடுத்து பேசுறியா? மாசம் மாசம் வாடகை தரல? என்னையா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வீட்டை காலி பண்ணியா? ஆமா, அது ஒரு பெரிய பங்களா, அதுக்கு ஒரு ஓனர். நீ என்ன சொல்றது? நானே காலி பண்றேன். அடிச்சண்ணா ஓப்போ. நெஞ்சு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கு. சோட ஒண்ணு சோட அப்பா இருக்குப்பா, ஒரு நிமிஷம். சோட
அப்பா அப்பா எங்க போ வண்டிக்காரரா? அவன் போயிட்டான்டா. இதுப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. வேணாண்டா தம்பி, நான் உனக்கு எதுவுமே செய்யலடா. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு, அது என்னால் முடியல. நீ அது வீடு வாங்கடா. அப்பா 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 ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன்ப்பா. ஆனால் நீங்கள் மட்டும் போயிட்டீங்களே, அந்த ஒரே ஒரு குறை தான்ப்பா. சரியா கேட்கல? கேட்கலீங்க? ஆ சரியா கேட்கல? ஹலோ புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். யார் இந்த பையன்? சூப்பரா இருக்கான். ஓகேங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பொறுமையாவே வாங்க. என்னங்க சாமா கம்மியா இருக்கு? வீட்ல தனியா தாங்க இருக்கேன். பேச்சுலர். பேச்சுலரா? ஆக்சுவலி பேச்சுலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல பாக்குறதுக்கு அப்படியே அப்ராட் போயிருக்கிற என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்டோருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லி வாங்க, வந்து பில் போடுங்க. இந்தாங்க. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? இதோ பின்னாடி இருக்கிற பங்களால தாங்க. 8 நம்பர் பங்களாவா? ஆமா. பெரிய ஊஞ்சல் கட்டிருக்கும் அந்த பங்களாவா? ஆமாங்க.
ஐயோ அங்கே பேய் இருக்குங்க. ஐயோ உண்மையா பேய் இருக்குங்க. ஜோக்கா போட்டுக்கிற கண்ணாடி பார்க்க ஆளும் சுமார் இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? ஐயோ என்ன பண்றா இவ, சரி ஓகே ஓகே. ஐயோ என்ன பண்றானே, குங் ஃபு போதுமா? இன்னும் கொஞ்சம் பாக்குறீங்களா? வேணா வேணா வேணா. ஆளு செம்ம கட்டையா இருக்கான், ஆனா பேயிட்ட மாட்டி என்ன ஆக போறானோ.